வெல்கம் டு மார்னிங் காஃபி தமிழ் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கு வந்து சிக்கன் கறி நான் வீட்டில் எப்படி செய்யறானுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்னிங் காஃபி தமிழ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கு நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கிறேன். எப்போவுமே மண் சட்டி வந்து டேஸ்டி. ஸோ உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லாட்டிக்கு நார்மல் பேன் கூட எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ சட்டி சூடானதும் இதுக்குள்ள வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டுது. ஸோ இதுக்குள்ள வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா என்னட்டே இருக்கக்கூடிய கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு அதிகமாக கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலைக்கு அடுத்ததான் நான் வந்து இதில் இஞ்சியும் ஒரு 5-6 பல் உள்ளியும் வந்து இடித்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதில் நான் இப்போ நான் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ சின்ன சைஸ் வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி கொள்ளுவோம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி எல்லாத்துக்கு நல்லா வதங்க வேணுமெண்டு இல்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு கண்ணாடி கலர் வந்தோடனே நீங்கள் வந்து இதுக்குள்ள பச்சை மிளகாய் போடலாம். போட்டுட்டு ஒரு பசுமா வதக்கிட்டு இந்த வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் வந்து நான் கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணலாம். இதில் ஒரு 1.5 கிலோக்கு கிட்டே இருக்குது. ஸோ இதை இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அவிய விட்டுடலாம். ஸோ இது இப்போ வந்து ஒரு 1 மினிட் அவிஞ்சிட்டுது. இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸோ இது இப்போ வந்து லைட்டாக அவிஞ்சிருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் நான் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பெல்லாம் அளவு நான் கண் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் 5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள பச்சை மிளகாயும் இருக்குது. ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. வந்து இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ இந்த மிளகாத்தூளின் மஞ்சள் தூளின்டையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ ஒரு 1.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குது. உப்பெல்லாம் போட்டபடியாக கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குது.
धारावे सेतर मूडी वे अविकलाविकॉज चिकन अट्ठद चिकन तक वर सो अदारा उवना अविच मुड़े स्टिल उम्मीद तरी मेरी कुछ तनी आडी को विडला इोदी तुम आडा इन 10 मिनट्स आईटे पाती इवलो ती विटर प्रटी विटरल5 to 10 minutes इपड़े तिरपी मूड़ी अविय वाला सो इन 5 मिनट्स वो ना वेग वाची अलग तेलिटी किंडी इंजम हीट को हईल विटे मीडियम आग हईल विटो मोतम वती और नार्मल फ्लेम विटे मीडिये विटिटे तुम वत विटरलाइटा सो उवा करी वेमो नहीं वत विटेल बट इन विषय करी वह आरना पंच इन कटी आगे चांस अद्कुक ती वि वत वो चिकन पाती ना उड़ी वर्ग ना वंद पाती और 10 निम ना एण्यम ग्रेवियम वह ना प्रिंज वन सो इत टाइम ना वो गरम मसाला तूल आड पड़ पोर उल्ट गरम मसाला तूल इले वंगायम वदक्कलिए करांबु एलक्काय नहीं वदक्कीट्टु अदुक्कप्पुरम बट इत वो गरम मसाला तूल सो गरम मसाला तूल इरक्कुरत्तुक्कु जस्ट बिफोर नहीं आड पण्ण वेणुम होल स्पाइस आड पड़ी अभी वदक अंद टाइम आड पड़ो नानूमें गरम मसाला दान सो इत इन 1 मिनट वंदा का पाती गरम मसाला तूल और 1 टीस्पून अलव आड पड़ी बट ग्रेवि वो ना तिक आरमचे चिकन ना पीस पीसा प्रियर अल्वक अविज ग्रेवि आर्नदी विटरल अलग नहीं सर्व पड़े मुदल वेसीपुली आड पड़ेल अड़प ना इ्लेम ऑफ पड़े बट मण सटे बड़ा अभी कुछ
நீங்கள் ஓஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிரேவி வத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அடுப்பில் இருந்து சட்டியை மாற்றி வச்சுருங்க, அல்லது வந்து வேறொரு பாத்திரத்துக்கு இமீடியட்டாக மாற்றிடுங்க. சூப்பரான சிக்கன் கறி ஒரு 20-30 மினிட்ஸில் வந்து செய்தெடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே தெரிவிக்க மறந்துடாதீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மார்னிங் காஃபி தமிழ் பிளாக்ஸை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you in another video. Bye.